ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகாபரிபாசனம் மகாபரிபாசனம் மகாபரிபாசனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல்ல அடுத்த தலைப்பு வந்து வைதிகமும் தமிழும் அப்படின்றதுல பெரியவா சொல்லிக்கிறத பார்ப்போம். தெய்வத்தின் குரல் பேஜ் 309ல இருந்து 312. கரிகால சோழனின் சாசனம் ஒன்று இருக்கிறது. அது நல்ல சம்ஸ்கிருத பாஷையில் அமைந்திருக்கிறது. பாத்ரா கலித வேதானாம் சாஸ்திர மார்கா நுசாரிணாம் ததேது அரிகாலஸ்ய கரிகாலஸ்ய சாசனம். கரிகாலன் இதில் தன்னையே அரிகாலனாகிய கரிகாலன் என்கிறான். அரி என்றால் விரோதி என்ற அர்த்தம். விரோதிகளுக்கு எவனாக இருக்கிற வீராதி வீரன்தான் அரிகாலன். சரி, கரிகாலனுடைய அந்த விரோதிகள் யார்? வேத சாஸ்திர மார்க்கத்தை அனுசரிக்காதவர்கள் அனைவரும் அவனுடைய விரோதிகள். வேத சாஸ்திர வழியில் செல்வர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதே கரிகாலனின் சாசனம். பிரசித்தி பெற்ற நம்முடைய தமிழ் மன்னர்கள் வைதிக மதத்தை மனமாற வளர்த்தார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்றே ஒரு சங்ககால அரசனுக்கு பெயர் இருக்கிறது. வழுதி என்றால் பாண்டியராஜா. பிற்காலத்திலும் கல்வெட்டுகளில் எங்கு பார்த்தாலும் தமிழ் அரசர்கள் வேதவித்துக்களுக்கு வரியில்லாத இறையிலியாக நிலத்தை சாசனம் செய்தது தெரிகிறது. நான்மறைகளின் வறட்சிக்காகவே தானமாக வழங்கப்பட்ட பல கிராமங்கள் சதுர்வேதிமங்கலம் என்ற பெயரில் உள்ளன. வெளி தேசத்து விஷயம் ஒன்று புதிதாக நம் ஊருக்கு வந்தால் அதற்கு உள்ளூர் பாஷையில் வார்த்தை இருப்பதில்லை. வெளிநாட்டிலிருந்து நம் தேசத்துக்கு வந்த ரேடியோ டெலிபோன் பஸ் முதலியவற்றுக்கெல்லாம் நம் பாஷையில் வார்த்தை இல்லை. பிற்பாடு இப்பொழுது இவற்றுக்கும் ஏதேதோ புரியாத தமிழில் வார்த்தைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அது பழக்கத்தில் சரளமாக வரமாட்டேன் என்கிறது. வேதம் யாகம் முதலியன சிலர் சொல்லுகிற மாதிரி தமிழ்நாட்டின் ஆதி நாகரிகத்துக்கு புறம்பாக பிற்பாடு வந்தவை என்றால் யாகம் வேதம் முதலிய பதங்களுக்கு சரியான தமிழ் வார்த்தை இருக்க முடியாது. ஆனால் மிக மிக பழைய தமிழ் இலக்கியங்களிலே வேதம் என்பது மறை என்றும் யாகம் என்பது வேள்வி என்றும் புகழ்ந்து பேசப்படுகின்றன. இவை மிகவும் அர்த்தபுஷ்டி நிறைந்த பதங்கள் என்பதை சம்ஸ்கிருத பண்டிதர்கள் தமிழ் புலவர்கள் இருவுமே ஒப்புக்கொள்வார்கள். வேட்டலியிலிருந்து வேள்வி வந்திருக்கிறது. எல்லா தர்மத்துக்கும் வேதம் வேறான வேதம் வேரை போலவே வெளியே தெரியாமல், அதாவது எல்லோரிடமும் புழக்கத்துக்கு வராமல், அதை ரட்சிப்பதற்காக கடும் நீதிகளை பின்பற்றும் சிலரிடமே மறைந்திருக்க வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை சொல்லும் வார்த்தைகள் தான் மறை. வைதிக பண்பாடும் யஜ்ய அனுஷ்டானமும் தமிழ்நாட்டில் ஊறிப்போயிருந்தாலொழி அந்த நாகரிகத்தை காட்ட இத்தனை அழகான சொந்த மொழி வார்த்தைகள் உண்டாயிருக்க முடியாது. வேதத்தை எழுதி வைத்து படிக்காமல் தலைமுறை தத்துவமாக வாயால் சொல்லி காதால் கேட்டே கற்க வேண்டும் என்பதால் தமிழில் எழுதாக்கிழவி என்ற பெயரும் வேதத்துக்கு உள்ளது. கேள்வியிலேயே பாடம் பண்ணுவதால் தான் வேதத்துக்கு சம்ஸ்கிருதத்திலும் ஸ்ருதி என்று பெயர். மறை என்பதைப் போல் வேத லட்சணத்தை பளிச்சென்று சொல்கின்ற நேர் வார்த்தை சம்ஸ்கிருதத்திலே இல்லை. வேதத்தின் 6 அங்கங்களுக்கு ஷடங்கங்கள் என்று பெயர். அதிலிருந்துதான் மத சம்பந்தமான எந்த காரியத்தையும் சடங்கு என்று சொல்கிற வழக்கம் வந்திருக்கிறது. வைதிக அனுசரணையே தமிழ்நாட்டின் தொன்றுதொட்டு பழக்கம் என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள். தமிழ் மறை என்று சொல்கின்ற குரல் முழுக்க வைதிகமானது என்பது என் அபிப்பிராயம். வைதிக சமயத்தில் பித்திருக்களுக்கு தான் முதலிடம், அப்புறம்தான் வேத யஜ்யம். பித்திருக்களை குறித்த தர்ப்பணம் திவசமும் செய்த பின்தான் வேத பூஜை செய்ய வேண்டும். இதே வரிசையில் திருவள்ளுவரும் சொல்கிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஓக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பித்திருக்கள் தெய்வம் அதித்தி சுத்தத்தார்கள் தான் என்று 5 பேரையும் போஷிக்க வேண்டும் என்கிறார். முதலில் பித்திருக்களான தென்புலத்தாரை சொல்லி அப்புறம் தெய்வத்தை சொல்கிறார். யமனுடைய திக்கான தெற்கில் பித்திருக்கள் இருப்பதாக வைதிக நம்பிக்கையிலிருந்தே மூதாதைகளை தென்புலத்தார் என்கிறார். இதில் இந்த 5 பேருக்கு பாகம் பிரித்து தருவது நாம செய்வது. இது தவிர ராஜ ஆக்ஞியாக விளைச்சலில் 1/6 பங்கு வரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. வரி போக மீதமுள்ளதை மேலே சொன்னபடி 5 பிரிக்க வேண்டும். தனக்கென்று அதில் 1 பங்கு வைத்துக் கொள்ளப்படுகிறது. பித்தர்களை உத்தேசித்து சிலருக்கு அன்னமாக 1 பங்கு போகும், கோயில்களுக்கு 1 பங்கு போகும், விருந்தாளிகளுக்கு 1 பங்கு போகும், வசதியற்ற உறவுக்காரர்களுக்கு 1 பங்கு போகும். பாக்கி 1 பங்கு தான் ஒருத்தனின் சொந்த குடும்பத்திற்கு. வைதிகமும் வள்ளுவரும் விதிக்கின்ற இந்த தர்மத்தை விட பெரிய சோசியலிசம் எதுவும் இல்லை. தனக்கென்று மட்டும் வாழாமல் லோகோபகாரமான வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கிற தியாகம்தான் வைதிக மதத்தின் அஸ்திவாரம். திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். தமிழ் மறையான குறளும் சரி, மற்ற நீதி நூல்களும் சரி, மறையின் மரபில் வந்தவைதான். திருவள்ளுவர் வைதிகத்தை தான் சொன்னார். அவ்வையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும் என்பதாக உபதேசத்தை ஆரம்பிக்கும்போதே வேத அத்தியாயனம் 1 நாள் கூட நடைபெறாமல் இருக்கக்கூடாது என்கிறார். ஆழ்வாராதிகளும் சைவ திருமறைக்காரர்களும் எங்கே பார்த்தாலும் வேதியா வேதகீதா சாந்தோகன் கான் பௌளியன் கான் என்றெல்லாம் வேதங்களையும் அவற்றின் சாக்கைகளையும் சொல்லியே பகவானை துதிக்கிறார்கள்.
கஷேத்திர வர்ணிகளெல்லாம் ஊர் முழுக்க ஹோமப்புகை சூழ்ந்திருந்தது. வேத சப்தம் ஒரே கோஷமாக பரவியிருந்தது என்று அவர்கள் சொல்லாமல் இருப்பதில்லை. இந்த தமிழ்நாட்டில் வேத பாடசாலைகளை வைத்து நடத்துவதில் பிராமணர்களால் செய்திருக்கிற கைங்கரியம் கொஞ்ச நஞ்சமல்ல. நிலமாகவும் பணமாகவும் வாரி கொடுத்து இந்த பெரிய தர்மத்துக்கு பரமோபகாரம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட ஏதோ அரசியல் காரணங்களுக்காக அவைதிகமான நாஸ்திகமான அபிப்பிராயங்கள் கொஞ்சம் தலை தூக்கி இருந்தாலும் மொத்தத்தில் தமிழ் ஜனங்களுக்கு உள்ளூர வைதிக சிரத்தையும் பழைய சாஸ்திர ஏற்பாடுகளுக்கு பக்தி விசுவாசம் போகவே இல்லை என்பதுதான் என் அபிப்பிராயம். அவர்களுடைய அன்புக்கு பாத்திரராகிற மாதிரி பிராமணர்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டான சீலர்களாக ஆகிவிட்டால் இங்கே வேதரக்ஷன் நிரம்பும் நன்றாக நடந்துவிடும் என்பதே என் நம்பிக்கை. ஸ்ரீகுருப்பியோ நமஹ. மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.